ஹாய் ஹரிவன் ஸோ இப்போ நிஃப்டி இருக்கிற நிலமையை பார்த்தா யாருக்குமே வந்துட்டு அவங்க பெரிய அனாலிஸ்டாக இருக்க வேண்டாம் இல்லை ஒரு ஜோசியராகவே இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது அல்லது இண்டிகேட்ரு எதுவுமே தேவையில்லை இப்போ இருக்கிற மார்க்கெட்டை ஓகே நிஃப்டியாக நான் ஏறும் மேலே ஏறும் அவ்வளோதான் ஜென்ரலாக முடிச்சிடலாம் ஒன் வேர்டில் அந்த மாதிரி இருக்குது மார்க்கெட்டு ஸோ ஏதாவது ஒரு லெவலில் ரிவர்சல் காட்டும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு ஒரு லெவல்லையும் பட் ஆனால் மார்க்கெட்டு எங்கேயுமே ஒரு ரிவர்ஸ் சிக்னல் காட்டவே இல்லை அங்கங்கே ஒரு சின்னதாக விழுகுது பட் ஆனால் அது அன்னைக்கே கூட இருக்க மாட்டேங்கிறாங்க இமீடியட்டாகவே வந்து ஓரளவு ரெக்கவர் ஆகி கட் ஆகிடுது நெக்ஸ்ட்டு டே அந்த ப்ரீவியஸ் கையும் உடைச்சிருது ஒரு நாள் ரெண்டு நாளில் அண்ட் தென் திரும்ப நியூ ஹை திரும்ப ஹை திரும்ப நியூஹை அதாவது டுவெல் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டியை உடச்சப்பயே சரி பெருசு உடைச்சிருச்சு பட் இருந்தாலும் ரிவர்சல் போகும் அப்படின்னாங்க திருப்பி மறுபடியும் செவன் ஃபிஃப்டியிலேருந்து மறுபடியும் அந்த லெவல் போகணுன்னாங்க தேர்ட்டீன் தௌசண்ட் தொட்டோன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போகணும் அப்படின்னாங்க அண்ட் தென் ஓரளவு கொஞ்சம் விழுந்தாலும் ஓகே இங்கே ஒரு ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கே ஸோ ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் இன்டர்னலாக நடந்துகிட்டே இருக்குது பட் ஆனால் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்துட்டு மார்க்கெட் திரும்பவும் திரும்பன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பட் ஆனால் மார்க்கெட்டு அதுக்கெலாம் வழி கொடுக்கல க்ளியராக வந்து அப்போ ஜேர்னியில் தான் போயிட்டு இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் மியூச்சுவல் ஃபண்டோட மணி உள்ளே வரல வர ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களுக்கு அதுவுமே வந்துட்டு இன்னும் ஹெவி இன்ஃப்ளோவாக இருக்கும் மார்க்கெட் வந்து பயங்கரமாக இன்னும் ஏற்றிட்டு போவோம் ஸோ வேறு ஒரு ரீசன்மே இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் எஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடியை தாண்டிட்டாங்க அதுவும் போட்டு நம்ம நாளைக்கு மேலே ஆகுது ஸோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இன்னொரு எட்டாயிரம் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள வந்துருச்சு ஸோ வந்து நான் ஸ்டாப்பாக வந்து அவங்க இன்சர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னவென்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அதாவது நம்ம நேற்று போட்ட வீடியோ சொன்ன மாதிரி ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வந்து ஓனர்டாக இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸாக எய்தர் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பிக் ப்ளேயர்ஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும் ஸோ அதில் தான் நம்ம வந்து மேஜராக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுலேயுமே ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் வந்து அவங்க என்ன அக்யர் பண்ணி க பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே போன மாதிரி ஆயிரும் ஸோ என்னென்னா அவங்க நினச்சா ஏற்றலாம் இறக்கலாம் இல்லை சடனாக ஃபால் பண்ணாலும் இது பண்ணலாம் இப்போ அவங்களுக்குள்ளேயே விற்று விற்று திருப்பி வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட்டும் அவங்களுக்கு மேலே போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஏன்னா இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓரளவு மென்டலி அல்லது சைக்காலஜிக்கலாக எல்லாேருமே ஓரளவு அஃபெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போது அது எப்பயோ ஆயிடுச்சு பட் ஆனால் இன்னும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆயிருவாங்கன்னா ஓகே இனிமேல் மார்க்கெட் இறங்காது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கே வந்துட்டாங்க ஓகே இனிமேல் இறங்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸே வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நிறைய பேர் இன்வெஸ்டராக மாறிடுவாங்க பட் தப்பு இல்லை பட் ஏன்னா இன்ன வரைக்கும் நமக்கு ரிவர்சல் பேட்டர்ன் காட்டலை அதுக்காக வந்துட்டு இங்கே வெளியில் வரணும்னு சொல்லலை பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு பேனிக் பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹெவி ஃபால் இருக்கும் பட் அது வரைக்கும் சுத்தமாக வழியே இல்லை ஏன்னா எங்கேயாவது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் காட்டணும் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் விழுந்ததுன்னா நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசன்ட் டைமில் ரெண்டு நாள் கண்டினியூஸ் ஃபால் அப்படிங்கிறதே நீங்கள் தேடணும் இல்லை பாருங்கள் இது எல்லாமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் ஸோ இங்கே ஒரு நாள் நடந்திருக்கு பட் இதுவுமே அந்த முதல் நாள் அக்ரஸிவ் செல்லிங் இல்லை பட் இல்லை அது கூட இது ஒரே நாள் தான் இது செகண்ட் டே வந்து திரும்ப பாசிட்டிவ் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் திரும்பி பாசிட்டிவ் ஸோ ரெண்டு நாள் வந்து மார்க்கெட் செல்லிங்காகவே ஆகி க்ளோஸே ஆகலை நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை நான் எவ்வளவு தூரம் போயிட்டேன் எனக்கு இன்ன வரைக்கும் ரெண்டு நாள் மார்க்கெட் ஆன டேஸ் இது ஒரே நாள் தான் நெக்ஸ்ட் டே ஓரளவு மேலே ஏறி தான் க்ளோஸ் ஆகிருக்கு இங்கே இங்கே ஏறிடுச்சு இதை கன்சிடர் பண்ணலாமா இல்லை ஏன்னா இது ப்ரீவியஸ் டேயோட உங்களுக்கு தான் இது க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இது ஒரு நாள் இது சிங்கிள் டே ஃபால் தான் இது அண்ட் தென் இங்கேயுமே இது நெக்ஸ்ட் டே கன்சால்டேஷன் தான் இது ஒரு நாள் ஃபால் தான் இது எதுவுமே அன்றைக்கே உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆயிடுச்சு ஓகே இங்கே இங்கே இல்லையே இதுவுமே இது ஒன் டே ஃபால் தான் நெக்ஸ்ட் டே மேலே ஏறிடுச்சு இல்லை கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இல்லை ஓகே இந்த இருக்குது இது எப்போ நடந்திருக்கு செப்டம்பர் மாதம் நடந்துருக்குது உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபால் ஒன்று இங்கே கன்சால்டேஷன் ரெண்டு மூணு மூணு ஃபால் வந்து தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபாலே இது வரைக்கும் பார்க்கல இதுவும் சிங்கிள் டே ஃபால் தான் ஸோ பார்த்துக்கோங்க அப்போது இதில் வந்து மார்க்கெட் இதுவே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் எவ்ரி லோவில் கிளியர் பையிங் நடந்துகிட்டே இருக்குது மேபி அது இன்டர்னல் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் அந்த லோ கீழே விழுகிறது வந்துட்டு ஸோ மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு கண்டினியூஸாக விழலை அப்படின்னாலே இன்னும் வந்து அந்த புல்லோட க்ரிப்பில் தான் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எங்கேயாவது என்ட்ரோம் பட் ஆனால் யாருமே அந்த செல்லிங் சைடில் போகவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா சடனாக இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அது இங்கேருந்து இருந்து இல்லை அது லோவர் லெவலில் லெவன் தௌசண்ட் ஈவன் டென் தௌசண்ட் அங்கேருந்தே பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க டுவெல் தௌசண்ட் தொட்டோம்னா சரி இதுக்கு மேலே ஓரளவுக்கு கன்சால்டேஷன் தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க பட் ஈவன் தேர்ட்டின் தௌசண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சது பட் அதுவும் இல்லை அப்படின்னு பாருங்கள் இங்கேருந்து கிளியர் ரேலி இந்த டுவெல் தௌசண்ட் செவன் எயிட்டிலேருந்து ஸோ இங்கே தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த செவன் ஃபிஃப்டி உடைச்சா அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணணும் பட் அது செவன் ஃபிஃப்டியை லுக் பேக்கே பண்ணலாம் அந்த டச்லாம் இந்த லெவல் செவன் தேர்ட்டி லெவல் எக்ஸாக்டாக ரவுண்ட் ஃபிகர் பட் அந்த இடத்த அதை டச்சே பண்ணலை அப்படியே ஒவ்வொரு லெவலாக சொல்லிகிட்டே தான் வரும் இங்கே தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபைவ் சிக்ஸ்டி நேற்று எப்போ சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சோ அண்ட் தென் அந்த லெவல் ஸோ அந்த ஃப்ரெஷ் லெவலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகுது இப்போ இந்த இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் தான் அவங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இன்னமும் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ் உங்களுக்கு இது தான் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஜோன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு உடைச்சிருச்சிங்க இந்த ஃபோர் சிக்ஸ்டி இந்த ஃபைவ் சிக்ஸ்டியை வந்து தான் ரொம்ப நாள் உடைக்க முடியாமல் இருந்தது ஸோ அதை மிந்தானால்தான் கரெக்டாக அந்த ஃபைவ் சிக்ஸ்டியை கட் பண்ணி மார்க்கெட்டே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சு ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே முடியல அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரை இங்கே 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 க்ளோஸிங் பேசிஸில் உடைச்சிருச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் சிக்ஸ்டியை உடைக்க முடியாமல் நின்றுது அண்ட் தென் அதுவும் கிளியர் பிரேக் அவுட் அதுக்கு மேலே நின்றுச்சு ஸோ இப்போ இங்கே அடுத்து எங்கே போகிறதுனே தெரியல ஸோ அட்லீஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி மேலே இருந்தாலே லாங் தான் க்ளோஸர் கால் வேணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணோம் மேலே இங்கே அடுத்து இன்னைக்கு ஹை இந்த செவன் செவன்ட்டி அது எக்ஸாக்டாக செவன் செவன்ட்டி ஃபைவ் செவன் செவன்ட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹை திருப்பி மறுபடியும் திரும்ப நியூ ஹை திரும்ப நியூவர் லெவல் ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் கால் ஸோ எப்பயுமே உங்களுக்கு அந்த சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு செவன் தேர்ட்டி ஜூன் ஸோ அட்லீஸ்ட் இதை எடுத்துக்கு நாளைக்கு செவன் தேர்ட்டிக்கு மேலே போனால் ஃபஸ்ட்டு செவன் செவன்ட்டி கீழே வந்து செவன் ஹண்ட்ரட் இதர் இந்த சைடு முப்பது பாயிண்ட் அதாவது நாற்பது பாயிண்ட் பட் ஓப்பனிங்லேயே நமக்கு எப்போவும் போகல மேலே ஓப்பன் ஆயிடுச்சின்னா அங்கேருந்து உங்களுக்கு கிளியர் ரேலி ஆக போகுது ஸோ ஸ்டாக் கிளியர் அப் இங்கே மட்டும்தான் பாருங்கள் அது அதாவது கன்சால்டேஷன் வந்து இவ்வளோ பெரிய ரேலியெல்லாம் நடந்ததுன்னா மந்த்ஸ் கணக்காக வந்து நடக்கும் லிட்டில் பிட் நெகட்டிவ் நடக்கும் ஒன்று ரெண்டு ஒரு மூணு நாள் மட்டும் ஒரு சின்ன கன்சால்டேஷன் அது கூட பெருசாக இல்லை இந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் ஃபைவ் சிக்ஸ்டிங்கும் நடவல தேர்டு டேயே உடச்சிருச்சு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெளியில் ஸோ இது எங்கே போய் நிற்கும்னு தெரியலை பட் அது நம்ம சொல்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் போகிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் நம்மளும் அதே டேரெக்ஷனில் போவோம் ஸோ இது இப்போதைக்கு ஒர்க் ஆகாது ஏன்னா இது நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது நம்ம இது ஷார்ட் தான் ஏன்னா லாங் டேம்ளுக்குன்னா கிளியர் அப்போட் ரேலியில் தான் இருக்குது ஸ்டாக்கு பார்ப்போம் ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் சீக்கிரமே பார்க்கலான்னு நினைக்கிறேன் வந்துட்டு ஓகே தேங்க் யூ